பாருங்களா காலையில கண் விழிச்சி பாவையெல்லாம் பார்த்து பார்த்து நடந்து வந்து உங்க கண்ணால கண்ணால என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத நினைக்கும் போது என் கண்ணில ஆனந்த கண்ணீரே வருது காதுகளா செல்ல காதுகளா இதை கேட்க வந்த செல்ல காதுகளா காதுல வாங்காத வேலை கவிழ்த்துட்ட கப்பல போல கேட்க கேட்க தான் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தாதான் வாழ்க்கை சிறக்கும் வெடி இடி இசை ஓசை இது எல்லாத்துக்கும் நான் இருந்தாதான் மதிப்பு இத சொன்னா இந்த ஊரு பொறுக்காது இந்த உண்மைய உலகம் மறுக்காது பாத்தீங்களா எல்லாமே நான் தான் ஒரு கை தட்டினால் ஓசை வராது இரு கைகளையும் சேர்த்து தட்டும் போதுதான் ஓசை வரும் என்னை காண வந்திருக்கும் என் அன்பு கைகளே உங்களை காணும் பொழுது ஒரு நம்பிக்கை வருகின்றது ஒரு புன்னகை வருகின்றது உழைக்கும் கையான உங்களை என் இரு கைகள் தட்டி வரவேற்கிறேன் உங்களுக்கு எல்லாம் யார் ஞாபகத்துக்கு வரா நான் தானே இந்த சரீரம் என்னும் கட்டிடத்திற்கு நான் தான் அஸ்திவாரம் இந்த கால் தான் இந்த கால் மேட்டிலையும் ஏறும் தோல்விகளை மிதிச்சு வெற்றியை நோக்கி நடக்கும் அப்போ நான் தானே சூப்பர் வாய பார்க்க வந்த வாய்களா நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க பேசி பேசி பெற்றுக்கொள்ளலாம் பாடி பாடி ரசிக்க வைக்கலாம் உண்டு உண்டு உடம்பை தேட்டலாம் இதெல்லாம் செய்யணும்னா வாய் தானே ரொம்ப முக்கியம் இந்த வாய் இல்லைனா அது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன் என்னை கேட்டா இந்த வாய் தான் ரொம்ப முக்கியம் இதயத்தை தேடி வந்த இதயங்களே உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நம்ம நாடி துடிப்புல ஒரு தாளம் இருக்கு அந்த தாளம் நின்று போனா வேற தாளம் இருக்கு புரிஞ்சிருக்குமே அதனால நாம தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஒத்துக்கலைன்னா அவங்க எல்லாம் பைத்தியம் சரிதானே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பைபிளே என்னை பற்றி சொல்லியிருக்கு கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது எப்படி கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அதனால நான் தான் எல்லாம் இந்த சரீரத்துக்கு பைபிள் என்னை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே கேட்க முடியாது அதனால நான் தானே பெரிய ஆள் பைபிள் என்னை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கு என்ன தெரியுமா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது இப்போ சொல்லுங்க நான் தானே சூப்பர் நான் யார் தெரியுமா என்னை பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா என்ன நெருப்புன்னு சொல்லுது அப்போ நான் எவ்வளோ பவர்ஃபுல்லு நான் நினச்சா ஒருத்தவங்க வாழ்க்கையே மாற்றிட முடியும் இவங்க எல்லாரோட அப்போ நான் சூப்பர் தானே நான் யார் தெரியுமா இயேசு வாழ்ந்த காலத்தில் பிள்ளைகளை அணைக்கவும் ஆசீர்வதிக்கவும் என்னை தான் பயன்படுத்தினார் நான் தான் கை நான் தான் எல்லாம் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா நான் சுத்தமா இருந்தாதான் அந்த இயேசப்பாவையே பார்க்க முடியுமா அந்த வசனம் என்னன்னா இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இப்போ புரியுதா நான் தான் இதோ இத பாருங்க எப்படி இருக்கு இதையும் பாருங்க நல்லா இருக்கா அழகா இருக்கா நான் மட்டும் இல்லைனா எப்படி இதை பாப்பீங்க எதை பார்க்கணும்னாலும் நான் தான் முக்கியம் நான் இல்லாம எதையும் உங்களால பார்க்க முடியாது இப்ப புரியுதா நான் எவ்வளவு முக்கியம்னு நான் தான் சூப்பர் நான் தான் எல்லாம் சாப்பிடுறதுல இருந்து எந்த வேலை செய்யணும்னாலும் நான் தானே முக்கியம் அப்ப நான் தானே சூப்பர் கேட்டிங்களா இப்போ இதையும் கேளுங்க கேட்டிங்களா
இதெல்லாம் யாரால கேட்க முடிஞ்சது? என்னால? இப்ப சொல்லுங்க யாரு சூப்பர்னு? இங்க தெரியுதே தாஜ்மஹால். இத கண்ணால தான் பார்க்க முடியும். ஒத்துக்கறேன். இங்க எப்படி போக முடியும்? என்னால தானே? இந்த காலால தானே? இப்ப சொல்லுங்க யார் சூப்பர்னு? நான் தானே. இது என்ன தெரியுமா? இதுதான் மாங்கா. இது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? புளிப்பா இருக்கும். நான் இருந்தா தானே இதை டேஸ்ட் பண்ண முடியும். இது என்ன தெரியுமா? இது பாவக்கா. இது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ரொம்ப கசப்பா இருக்கும். நான் இருந்தா தானே இது உங்களால டேஸ்ட் பண்ண முடியும். இது என்ன தெரியுதா? லட்டு. இனி பார்க்கும். நான் இருந்தா தானே நீ இனிப்ப டேஸ்ட் பண்ண முடியும். உங்க ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி உங்களை ஆரோக்கியமா வச்சு ஏன் நீங்க உயிரோடவே இருக்கணும்னா நான் தான் ரொம்ப முக்கியம். என் துடிப்பு மட்டும் நின்னு போனா. Lappu tappu, lappu tappu, lappu tappu.
கிடைத்தது. எல்லாத்துக்குமே சொச்சு நான் தான், இதை புரிஞ்சுக்காம வீண் பேச்சு வேண்டாம். இத புரிஞ்சுக்காம வீ பேச்சு வேண்டாம் 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 வேண்டாம். அப்போ நான் முக்கியம் இல்லையா? நான் எதையும் செய்ய மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். இனிமே நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன். ஸ்ட்ரைக் 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 ஸ்ட்ரைக்
அடடடட பயங்கரமான ஸ்ட்ரைக். யோசிச்சு பாருங்க, கண்ணு ஸ்ட்ரைக் பண்ணது நியாயமா, கை ஸ்ட்ரைக் பண்ணது நியாயமா? இன்னைக்கு நானு இதோ இங்க ஒரு சின்ன கேம் நடத்த போறோம், பசில் கேம். இவங்க நாலு பேருக்கும் நாம பீசஸ் ஆஃப் பசில் கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, பசில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறாங்க. அவங்க பசில் எல்லாம் ஒன்னா சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்குற பசில் கேம் ஃபினிஷ் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். சரியா, நாம அந்த பசில் கேமை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. நீங்க நாலு பேரும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பீசஸை ஒன்னா சேர்த்தி அது எவ்வளோ அழகான பிக்சர் வருதுன்னு பார்க்க போறீங்க. சரியா, அந்த பசில் கேமை யார் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண போறான்னு பார்க்க போறேன். ஓகே, ரைட். Puzzle game starts now. Go! நீங்க நாலு பேரும் ஒன்னா அசம்பிள் பண்ணிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஏதாவது அர்த்தம் வருதான்னு பாருங்க. நீ வந்து பாரு, ஏதாவது அர்த்தம் வருதா? பாதிதான் தெரியுதுல்ல, ஃபுல் பிக்சர் உனக்கு தெரியல தானே? ஆமா, வந்து பாரு, ஃபுல் பிக்சர் தெரியுதா? என்னமோ குறைவா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. டோரா காலு ஏதோ தெரியுது, ஆனா ஃபுல் பிக்சர் தெரியல இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நீ எந்திரிச்சு மற்ற மூணையும் பார்க்க போற. ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு மற்ற மூணையும் பார்க்க போறீங்க. பார்த்தா ஏதாவது தோணுதான்னு பாருங்க. இப்ப நீங்க எல்லாரதும் பாத்தீங்கல்ல, பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கும் இல்ல? எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஏதோ ஒரு பிக் பிக்சர் நமக்கு தெரியும் இல்ல? சரியா, அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நீங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரே பிக்சரா நாம சேர்க்க போறோம். ஓகே, சேர்த்தலாமா? சேர்த்தி பார்க்கலாமா என்ன மாதிரி வருதுன்னு? ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ. பாத்தீங்களா, தனித்தனியான பீசஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல பிக் பிக்சர் தெரியுது. என்ன தெரியுது? டோரா பிக்சர். அதுக்குள்ளார ஒரு வசனம் தெரியுது. என்ன வசனம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள். இப்போ நானு இந்த ஒரு பீஸை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பீஸை நாம் எடுத்துக்கிட்டோம்னா, இத்தனை பசில் பீசஸ்க்கும் எவ்வளவு முக்கியம் இருக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒரு பீஸுக்கும் இருக்குது இல்லையா? அதனால இதுல எந்த பீஸ் முக்கியம், எது முக்கியம்? மேபி ஒருத்தர் வெள்ளையா இருக்கிறோம், ஒருத்தர் கருப்பா இருக்கிறோம், ஒரு சிலர் குண்டா இருக்கிறோம், ஒரு சிலர் ஒல்லியா இருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலர் ஹைட்டா இருக்கிறோம், ஒரு சிலர் குள்ளபாண்டி போல இருக்கிறோம் இல்லையா? வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம். சரியா, அந்த அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்னா வரும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிக் பிக்சர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, நம்ம கண்ணு இருக்குது இல்ல, நம்ம கண்ணு, நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சுயநலமா அது ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா கண்ணுக்கு மட்டுமா பாதிப்பு, மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பு. காலு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ண முடியும்? நான் வேலை செய்ய மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணா அது என்ன செய்யும்? மற்ற உறுப்புகளுக்கும் பாதிக்கும். கை, நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா கைக்கு மட்டுமா பாதிப்பு, மொத்த சரீரத்திற்கும் பாதிப்பு. ஒரு உறுப்பு
இன்னொரு உறுப்புக்காகவே படைக்கப்பட்டது. செல்ஃபிஷா ஐட்டம்னா அவ்வளவுதான், எல்லாமே டேமேஜ் ஆயிடும். நாம எல்லோருமே வெவ்வேறு மாதிரி திங்கிங் உள்ளவங்க, செயல்பாடு உள்ளவங்க. எல்லோரும் இன்னையிலிருந்து நாம சொல்லணும், ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கி இருந்தாலும் நம்மளோட பர்பஸ் என்னன்னா நாம மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் மெயின் பர்பஸே. அப்பதான் ஆண்டவரோட பிக் பிக்சர்ல நாம இருப்போம். நம்மள ஆண்டவர் தனித்தனியா படைச்சிருக்காரு. அனுஷ்கா, சித்ரா, ஜேசன், ஹானா அப்படிங்கிற தனித்தனி பீசஸா ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து என்ன நம்மளுடைய யுனிக்னஸோட எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது ஆண்டவருடைய பிக் பிக்சர் கம்ப்ளீட் ஆகும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். என்னதான் நான் கண்ணா இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா நீ தானே தொடச்சு விடுற. அப்ப நீ என்ன முக்கியம். எங்களை மாதிரி நீங்க சண்டை போடாதீங்க, ஒற்றுமையா இருங்க. நான் எவ்வளவுதான் பேசணும், உவையா தானே எல்லாம் கேக்குறாங்க. இந்த வாயால நான் எவ்வளவு பேசணும், எவ்வளவு டேஸ்ட் பண்ணாலும் இவங்கெல்லாம் இல்லாம நான் இல்லை. நான் என்னதான் செஞ்சாலும் இவங்க இல்லாம நான் இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நான். என்னதான் நான் கேட்டாலும் மனசுல பதிய வைக்கிறது நீதான். இவங்க இல்லாம நான் இல்லை. எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. என்னால எங்கேயும் போக முடியாது. இல்ல இந்த காலை வச்சு நான் ரொம்ப ஆடிட்டேன்ல. இவங்க எல்லாம் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நான். நான் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியன்ற பெருமிதத்தில் இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த வாயால தானே சொல்ல முடியும். அதுக்கு உதவி செய்யறவங்க இந்த காதால தானே கேட்க முடியும். என்னை காப்பாத்துறதுக்கு இந்த கால்களால தானே ஓட முடியும். அங்கே எனக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கைகள் தானே பயன்படும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் முக்கியமான ஒரு உறுப்பா இருந்தாலும் நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நான் அதை உணர்ந்துட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒன்று சேர்ந்தாதான் என்னையும் நீங்கள் காப்பாற்ற முடியும். முற்றிலும் உம்மிடம் தந்தே நேற்று
காதலும் உம்மிடம் தந்தே நேற்று கொள்ளுங்கள் என் இயேசப்பா.